சார்ந்த பொதுமக்களே தற்பொழுது மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் மத்திய அரசின் திட்டங்களினால் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு தன்னுடைய சர்டிபிகேட்டாக வழங்குவார். திருமதி லட்சுமி பிரியா அவர்கள் பிசிண்டி கிராமம் இலவச எரிவாயு இணைப்பு மத்திய அரசுடைய திட்டத்தின் பெற்றிருக்கிறார். அவரை மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அனைவருக்கும் குடிநீர் ஜன்ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழம் இலவசமாக குடிநீர் இணைப்பு பெற்ற சகோதரி திருமதி சித்திர அவர்களுக்கு வரலட்சி பஞ்சாயத்து மேலையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு தன்னுடைய கரங்களால் அதை ஊக்குவிக்கும் விதமாக மரியாதை செலுத்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழும் கிணறு வெட்டும் திட்டத்தின் கீழமாக 9 லட்சம் ரூபாய் மானியம் பெற்ற தாமரைக்குளம் கிராமம் கரிசல்குளம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த திரு பழனி ஆண்டி அவர்களுக்கு மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் தனது திருக்கரங்களால் மரியாதை செலுத்துவார். 9 லட்சம் ரூபாய் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிணறு வெட்டுவதற்காக அளித்திருக்கிறார்கள். வரவேற்புரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் சகோதரர் வெண்டகன் பாண்டன். பரத் மாதாக்கு, பரத் மாதாக்கு, என் மண் என் மக்கள் என்று இந்த மண்ணும் இந்த மக்களும் எங்களுடைய சொத்து. இன்று ஆண்டு கொண்டிருக்கும் இந்த காட்டாட்சியினால் மக்கள் படும் துன்பத்தையும் அல்லதையும் மீட்டெடுத்து உங்களை நேர்மையான உண்மையான ஒரு சுய ஆட்சியை கொடுப்பதற்காக இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறவர்களை இந்த மண்ணோ வேரோட வேரடி மண்ணோடும் அழித்தொழித்து இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அமைய இங்கு தமிழகம் முழுதும் பாத யாத்திரை மேற்கொண்டு வரும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலையார் அவர்களை வருக வருகை என்று பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திருச்சி சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த யாத்திரையில் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைத்து அணி பிரிவு பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருகை என்று கூறிக்கொண்டு காலத்தின் நேரம் கருதி தலைவர் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு குறைகள் பால்வட்டு போய் கிடக்கும் இந்த திருச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அனைத்து குறைகளையும் நம்முடைய மாநில தலைவர் உங்களிடம் பேசி அதை எப்படி தீர்த்தெடுப்பார் என்று சொல்வார் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு மாநில தலைவரை பேச வருமாறு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமை சகோதரர் திரு வெற்றிவேல் அவர்கள் இந்த யாத்திரையை பற்றி சிறிது நேரம் உங்களுடைய உரையாற்றுவார்கள். பரத் மாதாக்கு, பரத் மாதாக்கு, வந்து 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 வாங்க வாங்க வாங்கவே தமிழ் அன்னை வாழ்கவே. இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்திற்கு 20வது சட்டமன்றமாக வருகை தந்திருக்கக்கூடிய நடைமுறையில் பங்கேற்பதற்கு மாநிலத்துறை தலைவர் சகோதரர் வருங்கால முதல்வர் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய லட்சோபலட்சம் தொண்டர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய மாநிலத்துடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஊழலுக்கு எதிராக வாரிசு அரசியலுக்கு எதிராக தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் திராவிடத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் 234 சட்டமன்றத்திலும் இன்றைக்கு நடைபெறத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நடைபெற நாம் வெற்றிகரமாகவும் சீரும் சிறப்புமாகவும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 25 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேற்கொண்டு பெற்ற 2026 ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆட்சியை கொடுக்க வேண்டும், நல்லாட்சியை கொடுக்க வேண்டும். உலக அரங்கிலே எப்படி இந்தியா இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றதோ அந்த வகையிலே தமிழகத்திலே தமிழகம் இந்திய அளவிலே உலகின் இந்திய அளவிலே ஒரு மிக சிறந்த மாநிலமாக வளர்வதற்கு உருவாகுவதற்கு ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய நடைமுறை தொடங்கியிருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பயணம் வெற்றி பெற வேண்டியும் இந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்த சட்டமன்றத்துக்கு நிதியமைச்சர்கள் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் மிக மிக மோசமான நிலைமை. நிதியமைச்சர் கொடுத்த உடனே அவர் அழுகிறார் ரூமுக்குள்ள உட்கார்ந்து. ஒரு உண்மையான அமைச்சர் என்று சொன்னால் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக பார்வையிலே
உட்கார்ந்து அழுதுக்கிறாரு. ஏன்டா அழுகிறேன்னு கேட்டா அவர் சொல்லிட்டாங்க, எனக்கு வருமான வரவு துறையை கொடுத்துட்டாங்க முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுக்கிறாரு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி உள்ள அனுப்பி அதுக்கப்புறமா அவருக்கு மின்சாரத்தை கொடுத்து வருமான வரவு துறையை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழகத்திலே பாரதிய தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தங்கள் நெல்லரசு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். முழுக்க முழுக்க சட்டமன்றம் கருவைக்காராக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு விவசாய நிலமும் கிடையாது, பூராமே வந்து கருவைக்காராக மாறி விவசாயம் பண்ண முடியாத நிலைகளாக இருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழகத்தில் எங்கெல்லாம் ஏன் விவசாயம் என்று சொன்னால் பொள்ளாச்சியிலே ஒரு 3,550 ஏக்கர் விவசாயிகளை காப்பாற்றி விவசாயிகளுக்கு கொடுத்த ஒப்பற்ற தலைவராக மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை இருக்கிறார். அதனால திருச்சி சட்டமன்றத்தில் விவசாயம் காக்கப்படும், விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம். பாரத் மாதாக்கு. எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களினுடைய எதிர்காலமாக திளங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தற்பொழுது பீனிக்ஸ் வரவையாக மீண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் தற்பொழுது உங்களிடத்தில் சிறப்பான ஒரு உரையை தர வருகிறார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை 20வது தொகுதியாக இங்கே வந்திருக்கின்றோம். சுட்டிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் எங்களோடு காலையிலிருந்து நடந்து வந்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரிகளே. குறிப்பாக இந்த காரியாப்பட்டியில எங்கிருக்கக்கூடிய சொந்தங்கள் மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை இங்கே அளித்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய காலை வணக்கம் மட்டுமல்ல நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள். விருதுநகர் மாவட்டம் என்பது சாதாரண ஒரு ஊர் கிடையாது. கர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊர். கர்மவீரர் ஐயா தன்னுடைய வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்தவர், 3,000 நாட்கள். காமராஜர் ஐயாவுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இளைஞர்களுக்கு சுதந்திர போராட்டத்தின் பொழுது வேறு வேறு காலகட்டத்திலே காமராஜர் ஐயா 3,000 நாட்கள் சிறையில் இருந்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே 9 ஆண்டுகள். அதன் பிறகு மக்கள் தலைவராக, ஏழைகளுடைய நாயகனாக, தமிழகத்தை முன்னேற்றி ஒரு மாபெரும் முதலமைச்சராக இருந்த ஒரு மாமனிதர் பிறந்த ஊர். விவசாயிகளுக்கு ஒரு உற்ற தோழனாக கிட்டத்தட்ட 12 தடுப்பணைகளை பெரிய டேம கட்டி கொடுத்தவர், விவசாயத்தை பெருக்கியவர் அவர் பிறந்த ஊர் இது. இந்த ஊர் குறிப்பாக திருச்சுழியை பொறுத்தவரை ஐயா ரமண மகரிஷி அவர்கள் பிறந்த ஊர். 1879 பிறந்து இன்னைக்கு ரமண மகரிஷி அவர்கள் பிறந்த ஊராக திருச்சுழி மாபெரும் ஒரு புகழ் பெற்றிருக்கிறது. திருச்சுழியினுடைய பூமிநாத சுவாமி கோயில் மிக மிக முக்கியமான ஒரு திருத்தலம். இங்கே காசி ராமேஸ்வரத்திற்கு அடுத்து மிக முக்கிய ஸ்தலமாக ஒரு கோயில் திருச்சுழியிலே ஒரு பிரம்மாண்டமான கோவில் இங்கே இருக்கிறது. ஏகப்பட்ட பக்தாதிகள் இங்கே வந்து ஆண்டவனை சிவபெருமானை பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பூமிநாத சுவாமி அமைந்திருக்கிறது. சகோதர சகோதரிகள், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கொடிநடையாக கன்னியாகுமரியிலிருந்து கொடிநடையாக வந்த பொழுது 3 நாட்கள் குண்டாற்றிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது திருச்சுழி பூமிநாதர் கோவிலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 3 நாட்கள் அந்த கோவிலே தங்கியிருந்ததாக சரித்திரம் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் வாய்ந்த திருச்சுழிக்கு வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல்வாதியாக பல நாட்களாக இங்கே வர வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. திருச்சுழிக்கு போக வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்து இன்னைக்கு தான் அது நிறைவேறியிருக்கிறது. காரணம் என்னன்னா, திருச்சுழிக்கு வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு அடிப்படை கட்டமைப்பை எடுத்து ஒரு பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு தொகுதி என்பது திருச்சுழி. எல்லா தொகுதிகள் எல்லா ஊரையும் பார்க்கும் பொழுது திருச்சுழி என்பது அடிப்படையிலே மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதி. ஆனால் தமிழகத்தில் எப்பொழுதும் புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி திருச்சுழி. பனையோலையை வைத்து பணக்கோடியை செஞ்சாலும் புன்சிரிப்பு, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போறாங்கனாலும் புன்சிரிப்பு, ஆட்டோ டிரைவர் அண்ணனாக இருந்தாலும் புன்சிரிப்பு, ஹோட்டல் நடத்துறாங்கனாலும் புன்சிரிப்பு, எல்லோருடைய முகத்திலும் திருச்சுழியில சிரிப்பை தவிர எதையும் பார்க்கவில்லை. அப்படி அற்புதமான ஒரு மக்கள். அதே நேரத்தில் வறுமை தாண்டம் ஆடுவது கூட திருச்சுழியில் நம்மளால் பார்க்க முடியாது. அதனாலதான் ஐயா
நம்முடைய பாரத பிரதமர் 2018ல இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய 112 மாவட்டங்களை தேர்வு செய்தார். நேரடியாக பிரதமரே கண்காணிப்பதற்காக இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய 112 மாவட்டங்கள்ல 27 மாநிலத்தில 112 மாவட்டத்தை பிரதமர் தேர்வு செய்தார். அந்த 112 மாவட்டத்துல 2 மாவட்டம் தமிழகத்தை சார்ந்தது. ஒன்று ராமநாதபுரம், ஒன்று விருதுநகர். 2 மாவட்டமே தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக 2018ல் இருந்து மத்திய அரசு நித்தி ஆயோக் அவர்களுடைய நேரடி தலையீட்டில் அந்த 2 மாவட்டமும் இருக்கிறது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் பின்னோக்கி இருப்பதற்கு காரணம் திருச்சுழி. திருச்சுழியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் மிக மிக குறைவு. அரசு மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய பணிகள் மிக மிக குறைவு, சொல்பம்னு சொல்லலாம். அதனால்தான் திருச்சுழியில இன்னைக்கு வறுமை கோர தாண்டவம் ஆடுகிறது சகோதர சகோதரிகள். ஆனா இங்க மக்கள் வந்து எவ்வளவு அமைதியாக பொறுமையாக அன்பாக இருக்கும் பொழுது என்னுடைய கோபம் என்னன்னா அரசியல்வாதிகள் உங்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ என்கின்ற கோபம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய உண்மையை, உங்களுடைய அன்பை இங்கே வரக்கூடிய அரசியல்வாதிகள் பயன்படுத்தி ஓட்டை மட்டும் வாங்கி உங்களுடைய பகுதியை பின்தங்கிய ஒரு பகுதியாக வைத்திருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு நியாயமான கேள்வி திருச்சுழிக்குள்ள வரும்பொழுது எனக்கு ஏற்படுகிறது சகோதர சகோதரி. அதுவும் ஒரே ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த தொகுதி தொடர்ந்து இருக்கிறது. அப்பா, அதன் பிறகு மகன், அண்ணன் தங்கம் தென்னரசன் 4 முறை இங்க வந்து எம்எல்ஏவாக, அதுல 2 முறை மந்திரியாக. தங்கம் தென்னரசு அவருடைய கூட பிறந்த சகோதரி தென் சென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரே குடும்பத்துல 3 பேர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, தென் சென்னை, மாத்தி மாத்தி இதுக்குள்ள ஒரே குடும்பத்துல அப்பா, பையன், மகள் 3 பேர் இருக்காங்க. ஆனா அடிப்படை வசதிகள் மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய தொகுதி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதி எடுத்து பார்த்தோம். நம்ம பேசுறோம் பாருங்க, திருச்சுழி எவ்வளவு பின்தங்கி போயிருக்கு அப்படின்னாங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அறவே இல்லாமல் இருக்கிறது. வேலை வாய்ப்பு என்பது பூஜ்யம், வேலை வாய்ப்பே இல்லை. இளைஞர்கள் ஊரை தாண்டி வெளியே செல்ல வேண்டும். இதுவே சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா கண்ணில் தண்ணி வருகிறது. வரும்போது சில பாட்டிகளை எங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சில பாட்டி வீட்டை காமிச்சாங்க. ஐயா, 1985 கட்டின வீடு, குறையே இல்லாம வாழ்றோம் பாருங்க அப்படின்னு. ஆனா இது நிதியமைச்சருடைய தொகுதி என்று நமக்கு தெரியும் பொழுது நமக்கு இன்னும் ஆத்திரமும் கோபமும் வருகிறது. எந்த அளவுக்கு திருச்சுழியை வைத்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே. 2018ல் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக நித்தி ஆயோக் மூலமாக விருதுநகரை கண்காணிக்க ஆரம்பித்த பொழுது விருதுநகரனுடைய குழந்தை பிரசவம், அதாவது மருத்துவமனையில் நடக்கக்கூடிய குழந்தை பிரசவம் என்பது வெறும் 89% மட்டும்தான். விருதுநகர் மாவட்டத்தில் குழந்தை பிரசவம் மருத்துவமனையில் நடந்தது. 11 விழுக்காடு பிரசவம் வீட்டில் பார்த்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு மத்திய அரசு நித்தி ஆயோக் மூலமாக ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்கின்ற அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தை கண்காணித்து ஆரம்பித்த பிறகு 2023ல் 100% பிரசவம் இன்னைக்கு மருத்துவமனையில் நடக்குது. 89%-100% பிறந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்தில் தாய்ப்பால் கொடுப்பது 2018ல் 55% இருந்தது, இன்னைக்கு 99% உயர்ந்திருக்கிறது. 6 வயதுக்குட்பட்ட எடை குறைந்த குழந்தைகள், 2018ல் பிறந்த குழந்தைகள்ல 10% குழந்தைகள் 6 வயசு அப்ப உங்களுடைய இடை குறைவாக இருந்தது. இன்னைக்கு 2023ல் 3.49% அதை குறைத்திருக்கின்றோம். 2018ல் விருதுநகர் மாவட்டத்தில் வெறும் 87% பள்ளிகளுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கழிப்பறை இருந்தது. 2023ல் விருதுநகர்ல 100% பள்ளிகள்ல பெண்களுக்கு கழிப்பறை இருக்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் குறிப்பாக திருச்சுழி விருதுநகருக்கு மத்திய அரசனுடைய சிறப்பு கண்காணிப்பினால 2018ல் சீரமைக்கப்பட்ட நீர்நிலைகள் 855 இருந்தது, 2023ல் 2111 உயர்த்தி இருக்கின்றோம். அதனாலதான் ஒரு அண்ணன் வந்து சொன்னான், எனக்கு மத்திய அரசு 14 லட்சம் ரூபாய் எனக்கு மானியம் கொடுத்தாங்க, நான் என்னுடைய நீர்நிலையை உயர்த்தி இருக்கின்றேன். இது வேற பணம் கிடைக்காது. பொள்ளாச்சிக்கு இந்த பணம் கொடுக்க மாட்டாங்க, திருப்பூர் கொடுக்க மாட்டாங்க, நாமக்கலுக்கு கொடுக்க மாட்டாங்க. பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய 2 மாவட்டத்திற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சிறப்பு நிதி விருதுநகருக்கும் திருச்சுழிக்கும் மோடி ஐயா வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக வருகிறது சகோதர சகோதரிகள். விருதுநகர்ல கிராமப்புறங்கள்ல சிமெண்ட் வீடு, எத்தனை வீடு சிமெண்ட் வீடு, 2018ல் 25%,
2017 கணித பாடத்துல சராசரி மதிப்பெண் 2023 76 இதெல்லாம் தாண்டி நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் 2022 ஆண்டு டிசம்பர் மாசத்துல இந்த ஆஸ்பிரேஷன் 112 பின்தங்கிய மாவட்டத்துல முதன்மை மாவட்டமாக விருதுநகர் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே 4 ஆண்டுகள மத்திய அரசு இதை போன்ற எண்ணிக்கை அடிப்படையில உயர்த்தி இருக்கிறார் கழிப்பறை வந்துருச்சா வீடு வந்துருச்சா சிமெண்ட் வீடு வந்துருச்சா 6 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடை அதிகமா இருக்கா குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறாங்களா பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல பெண்ணுக்கு தனியாக கழிப்பறை இருக்கிறதா இதை போன்று ஒரு ஒரு வசதியும் பார்த்து 2022 டிசம்பர் மாதத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 112 மாவட்டங்கள் இந்தியா முழுவதிலிருந்து விருதுநகர் முதன்மை மாவட்டமாக நீங்கள் முன்னேறி இருக்கின்றீர்கள் எதற்காக நான் அதை சொல்றேன்னாங்க ஐயா மாவட்டத்துல குறையில்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட குறையல ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் விருதுநகர் மாவட்டமும் திருச்சூரியும் முதன்மை மாவட்டமாக மாறும் என்பதற்கு இது சான்று 2018 நிதி ஆயோக் மூலமாக மாவட்டத்தை கையில் எடுத்து 4 ஆண்டுகள உயர்த்தி பாரத பிரதமர் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்றால் எதற்காக திராவிட மாடல் ஆட்சியிலே 1967 தொடர்ச்சியாக திருச்சூரி என்பது பின்தங்கிய மாவட்டமாக இருப்பதற்கு என்ன காரணம் ஒரு குடும்பம் மன்னராட்சி குடியாட்சியை போல ஒரு குடும்பம் அவருடைய குழந்தைகள் தொடர்ந்து இங்கே இருப்பதற்கா மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பதற்கா அண்ணன் தங்கம் தென்னரசு அவரை பார்த்து கேட்க நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு போயிட்டு வந்தார் துபாய்க்கு போயிட்டு வந்தோடனே பத்திரிகையாளர் சந்தித்து பேசினாங்க 6100 கோடி ரூபாய் நான் முதலீடு கொண்டு வந்திருக்கின்றேன் பத்திரிகையாளர் பார்த்து பேசினான் அப்ப முதலமைச்சருக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அமைச்சர் யாருன்னா அண்ணன் தங்க தென்னரசு அப்பொழுது அவருடைய பொறுப்பு என்பது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அதாவது தொழிற்சாலைகளுக்கான அமைச்சர் அப்ப அவர் கேட்டிருக்கலாமே துபாயில் இருந்து 6100 கோடி ரூபாய் கொண்டு வர்றீங்க அதுல திருச்சுரைக்கு 50 கோடி ரூபாயாவது வருதா அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தங்க தென்னரசு அவர் கேட்டிருக்க வேண்டாம் துபாயில் இருந்து 2 ரூபாய் கூட வரலது வேற கணக்கு முதலமைச்சர் அவங்க ஏன் துபாய்க்கு போனாங்க அப்படிங்கறது வேற கணக்கு அப்படி இருக்கும்பொழுது பக்கத்தில் இருந்த அமைச்சர் ஐயா 6100 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வருதுன்னா அதுல மிக முக்கியமான மாவட்டம் என்பது விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி அதிலும் மிக முக்கியமான தொகுதி என்பது திருச்சுழி அந்த தொகுதிக்கு ஒரு 50-100 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் இதற்கு முன்பிருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவங்க சொல்லியிருக்காங்க நடக்கலீங்க ஐயா நடக்கு அதனால் திருச்சுழியை பொறுத்தவரை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே இந்த முறை பாராளுமன்றத்தில் உறுதியாக உங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் திருச்சுழி வர்றீங்க உங்களுக்காக பாரத பிரதமர் அவர்கள் அல்லும் பகலும் உழைத்து நான் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் சேலஞ்ச் பண்றேன் இன்னைக்கு திருச்சுழி கொஞ்சமாவது முன்னேறி இருக்குன்னா அதற்கு காரணம் பாரத பிரதமர் அவர்கள் நீங்கள் யாரும் கிடையாதுன்னு நேரடியாக இங்கிருந்து நான் சேலஞ்ச் பண்றேன் திருச்சுழிக்கு வந்து நான் சொல்லுவேன் தரவு அடிப்படையில் நான் பேசுகிறேன் 2018 இருந்து மத்திய அரசு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க தரவு அடிப்படையில பேசணும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை மத்திய அரசு செய்த வேலைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவது மட்டும்தான் இவருடைய வேலையாக இருக்கிறது தவிர வேற எதுவும் உங்களுடைய வேலை கிடையாது அதனால திருச்சூரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொகுதி இன்னும் முன்னாடி போகும் ரொம்ப பின்னாடி இருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் ஒரே குடும்பத்தில் ஓட்டு போட்டு நமக்கு எந்த பயனும் கிடையாது ஐயா 25 வருஷம் 30 வருஷமா ஓட்டு போட்டு பார்த்துட்டேன் ஆனா 4 ஆண்டுகள்ல நான் சொல்லி இருக்கக்கூடிய தரவுகளை பத்திரிகை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் ஏன் இந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நான் சொன்ன புள்ளி விவரங்கள் தவறு என்று சொல்லட்டும் திருச்சுழிக்கு பணம் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்லட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருதுநகருக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லட்டும் ஆனால் இன்னைக்கு திருச்சுழி கொஞ்சமாவது முன்னேறினாங்க ஐயா அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால்தான் இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக உங்களுடைய ஊருக்கு வந்து உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே
பெரியவர்களை தாய்மார்கள் இங்க வந்து உங்ககிட்ட பேச வேண்டும் என்பதற்கான ஒரு பக்கம் தர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊர் எனக்கு இந்தியாவுடைய 112 பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்குன்னா இதை விட சாபக்கேடு நாம ஏச்சு பார்த்திருக்கோமாங்க ஐயா. தர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஊரு தமிழ்நாட்டிற்கு பார்த்து பார்த்து செய்தவர், 12 தடிப்படைகளை கட்டியவர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பாதுகாவலராக இருந்தவர். அவர் ஆட்சி இருந்த பிறகு 1967 பிறகு வந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு காமராஜர் ஐயா பிறந்த ஊரை இந்தியாவுடைய மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக மாற்றி அதை வந்து மத்திய அரசு நேரடி கண்காணிப்புல கொண்டு வர வைத்திருக்கிறார்கள் என்றால் காமராஜர் அவர்களுடைய சாபம் இவர்கள் யாரும் விடப்போவது கிடையாது. சகோதர சகோதரி, எப்படி இருந்த ஊரை எப்படி நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்? அரசியலுக்காக ஜாதி வன்முறைகளை தூண்டி பிற்படுத்தப்பட்ட தொகுதியாக வைத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு எந்தவித திட்டமும் கொண்டு வராமல் இன்னைக்கு விருதுநகரும் திருச்சுரியும் இருக்கிறது. சகோதர சகோதரிகள், இதே நம்ம அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கிட்ட கேட்கிறோம். நீங்க வந்து நிதி அமைச்சரா இருக்கிறீங்க, கலைஞர் ஐயாவுடைய 100 விழாவிற்கு நீங்க செலவு செய்த பணத்தை நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. 12 டிபார்ட்மெண்ட், கலைஞர் ஐயாவுடைய 100 விழாவை கொண்டாடுவதற்கு 12 டிபார்ட்மெண்ட் போட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டிற்கு 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு மட்டுமே 36 கோடி ரூபாய் ஒதுக்கி, கலைஞர் அவர் நினைவாக பேராசிலைக்கு 84 கோடி ரூபாய் ஒதுக்கி, மதுரையிலே கலைஞர் அவர் நினைவாக ஒரு நூலகத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி, திருச்சூரில போன வருஷம் நீங்கள் தொடங்குவதாக சொன்ன ஒரு கலை அறிவியல் கல்லூரிக்கு கட்டிடம் இல்லாததால் ஒரு பள்ளிக்கூடத்திலே கலை அறிவியல் கல்லூரியை நீங்க திறந்திருக்கீங்க. திருச்சூரில போன ஆண்டு துறக்கப்பட வேண்டிய அரசு கலை அறிவியல் கல்லூரி கட்டிடம் திறப்பதற்கு தாமதமானால் ஒரு பள்ளிக்கூடத்துல போர்டு வச்சு அரசு கலை கல்லூரியை திறந்து விட்டு நீங்கள் இன்னைக்கு மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் பத்தி கூட சொல்றேன். மதுரை எய்ம்ஸ் இன்னைக்கு சொல்றோம், 2026 மே மாசத்துல மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஆல்ரெடி திறக்கப்பட்டு 150 குழந்தைகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார். எப்ப பேப்பர் தொடர்ந்து பார்த்தாலுமே தமிழகத்துல கல்வியில முதன்மை மாவட்டமாக இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திற்கு இத்தனை ஆண்டுகளாக யாரும் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு